ஏய் பொண்ணு பாத்தியா லட்டு மாதிரி இருக்கா, பாவம் அநியாயமா சாக போறா. நீ நடத்து மாமா, உனக்கு தான் மாட்டது எல்லாம். என்ன என்ன மாமா இப்பவே குடிக்க போற? அபி மேடம் சொல்ற வரைக்கும் நாம தானே பத்திரமா பாத்துக்கணும். குடிச்சிட்டு நிதானம் இல்லாம இருக்கும்போது யாராவது வந்துட்டா என்ன பண்றது? இங்கெல்லாம் யார் மச்சான் வர போறா? அப்படியே வந்தாலும் இங்கிருந்து உயிரோட தான் போக முடியுமா? உயிரோட போக முடியாத. நாங்க வராம அப்ப வேற யாரு வருவா? என்ன திமிர பத்தி அதுக்கு ஒண்ணு வைமாமே. யார் இடத்துல வந்து என்ன பேசிட்டு இருக்க? ஒழுங்கா அப்படியே ஓடிடு. ஓடிடணுமா? இந்த பொண்ணை மட்டும் என் கூட அனுப்பிடு, அமைதியா நான் போயிடுறேன். சொல்லிக்கிட்டே இருக்க நக்கல் பத்தி அவனுக்கு. Thank you.
மாமா, இப்படி நடந்துட்டே இருந்தா என்ன ஆயிட போகுது? ஏன் கட்டா அவுத்து விடு, ரெண்டு பேரும் இப்படியே ஒன்னா போய் மணமடையில உட்கார்ந்துடலாம். என்ன சொல்ற? ஆயுஷு வர்ற வரைக்கும் இவளை எங்கேயே வச்சிருக்கணும். வெளியே விட்டோம்னா ஏதாவது புது பிரச்சனையை கிளப்பி இந்த கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணுவோம். என்ன மாமா யோசிக்கிற? நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. ஐஸ்வர்யா உனக்கு எந்த வகையிலும் பொருத்தமானவளே கிடையாது. வேணும்னா நீயே யோசிச்சு பாரு. ஐஸ்வர்யா இது வரைக்கும் உனக்காக என்ன பண்ணிருக்கா? அதுவே என்ன பாரு, உனக்காக கொலை பண்ற அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கேன். இதெல்லாம் எதுக்காக பண்ற? ஏன்னா உன்னோட வர்த் அப்படி, உன்னோட லெவல் உனக்கே தெரியல மாமா. போயும் போயும் அந்த ஐஸ்வர்யாக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கறியே. ஏடி, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? இந்த லவ்வுக்கு வர்த் லெவல்னு எதுவுமே கிடையாது. ஒருத்தங்களை பிடிச்சு போச்சுன்னா அது அவ்வளவுதான். ஏன் பிடிச்சிருக்கு, எதுக்கு பிடிச்சிருக்குன்னா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படிதான் உன்னை எனக்கு பிடிக்கலங்கிறது. ரொம்ப சிம்பிளா கடந்து போக வேண்டிய விஷயத்த நீ தாண்டி இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்க. எனக்கு என்னமோ இந்த சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் உனக்கு இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இந்த மண்டக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், மண்டக்குள்ள அதான் பைத்தியம் 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 பைத்தியம். விஜய், உன்னை லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடா, எனக்கே சைக்கோலாஜிக்கலா ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றியா? நான் என்ன சைக்கோவா? சைக்கோவா? சைக்கோவா சொல்லு. இதோ இப்ப பண்ணிட்டு இருக்கியே, இதுக்கு பேர் என்ன சொல்லு? இதுக்கு பேர் என்ன? ஒண்ணு சொந்த புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தி இருக்கணும். உன்கிட்டதான் அந்த ரெண்டுமே இல்லையே, வேற என்ன சொல்றது உன்ன? நீ நல்ல நிதானமான மனநிலையில இருக்கிறவளா இருந்தா ஏன் ஐஸ் எல்லாம் நீ கடத்திருக்க போற? சொல்லுடி, ஏன் கடத்திருக்க போற? Thank you.
கூப்பிடுறாரு அவங்க பொண்ணுதான் அடையாளமே தெரியல பாத்தியா ஜோதி பொண்ணாளிக்க போக போகுது போனா போகட்டும்டா போய் மட்டும் என்ன பொண்ணையா கூட்டிட்டு வரப்போறா வெறும் கைய வீசிட்டு தானே வரப்போறா ஏண்டி உன்னை கட்டிக்கிட்டா நான் மெல்ல மெல்ல மாறிடுவேன்னு சொல்றியே நீ என்ன நான் சாவி கொடுத்தா ஆடுற பொம்மன்னு நினைச்சியா இந்த ஜென்மத்துல என்னோட பொண்டாட்டினா அது ஐசு ஐசு மட்டும்தான் உன்னால மட்டும் இல்ல உன்னை படைச்ச ஆண்டவனாலையும் இத மாத்த முடியாது ஏன் மாமா இப்படி சினிமால பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போல எல்லாத்தையும் நம்ம மறந்துடலாம் புதுசா ஆரம்பிக்கலாம் ஓகே என் கழுத்துல இதோ இந்த தாலி கட்டினா மட்டும் போதும் மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அபி திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்திலேயே வந்து நிக்காத என்னோட பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்கு நானும் அதான் சொல்றேன் என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு நீ மட்டும் இப்ப என் கழுத்துல இந்த தாலியை கட்டலன்னு பெய் அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் கட்டுன்னு சொல்றேன்ல எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பொண்ணு அழிச்சுட்டு வர வேண்டியது தானே நாழி ஆயிடுச்சு போய் யாராச்சும் என்னன்னு பாருங்க ஐயோ அக்கா நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறேன் இதோ பொண்ணே வந்தாச்சு நம்ம ஐஷு இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கல்ல ஆமாக்கா என் கண்ணை பற்றும் போல இருக்கு அக்கா என்னக்கா நடக்குதுங்க அந்த ஐஸ் எப்படி இங்க வந்தா எனக்கு மட்டும் எப்படிரா தெரியும் நானும் உன் கூட இங்கதானே இருக்கேன் முதல்ல அந்த ஜிம்காரனுக்கு போன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு விசாரி அக்கா போன் எடுக்க மாட்டேன்றாங்க போச்சு எல்லாம் நாசமா போச்சு அவனும் நம்மள கவுத்து விட்டுட்டானா எத்தனை வழியில இவளுக்கு கேட்ட போட்டாலும் எலி மாதிரி புது வளைய நோண்டி வெளியில வந்துட்டே இருக்கா இவள ஒரேடியா அழிச்சாதான்டா எனக்கு நிம்மதி சரி ஐசுவா